மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த மாடல் ஒன்று நிச்சயமாக டிஎன் செட்லேயும் காலேஜ் டிஆர்பிலையும் கேட்க வாய்ப்பு மிக அதிகம். லெட் ஏபிஏ 3x3 ரியல் மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஈகன் வேல்யூஸ் 1, 0, and 1. தென் த டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஐ பிளஸ் ஏ பவர் 2022 இஸ் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அதுவும் 3x3 மேட்ரிக்ஸு, அதோட ஈகன் வேல்யூஸ் 3 கொடுத்துட்டாங்க. தென் த டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்னால் ஏ பவர் 2022 ஒரு மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஐங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸும் மேட்ரிக்ஸ் தான், அது ஒரு மேட்ரிக்ஸு. அப்போ ஃபுல்லாக ஒரு இது ஒரு மேட்ரிக்ஸுங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ரிசல்ட் படிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதனோட யூஸ் தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வேறு ஒரு விஷயத்துக்கு அதை பயன்படுத்திக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன் இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இஃப் லாம்டா இஸ் அன் ஈகன் வேல்யூ ஆஃப் ஏ, மேட்ரிக்ஸ் ஏ, தென் F of lambda is an eigenvalue of F of E. ஓகே, இதுதான் அந்த ரிசல்ட்டு. இப்போ இந்த ரிசல்ட்டே இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி எழுதுகிறேன் பாருங்களேன். இஃப் 1, 0, and 1, இது வந்து கிவன் ஐகன் வேல்யூஸ், ஏவோட ஐகன் வேல்யூஸ் இல்லையா, ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ, தென் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 0 அண்ட் எஃப் ஆஃப் 1 ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, ரைட். இந்த மூணும் ஏவோட ஐகன் வேல்யூஸாக இருந்தால் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 1 இந்த மூணும் எஃப் ஆஃப் ஏவோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும் பை திஸ் ரிசல்ட், ரைட். லேம்டாங்கிறது ஏவோட ஐகன் வேல்யூன்னா எஃப் ஆஃப் லேம்டான்றது எஃப் ஆஃப் ஏவோட ஐகன் வேல்யூ, சரிங்களா? இந்த ரிசல்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்க சார், இங்கே எஃப் ஆஃப் ஏ என்ன சொல்லுங்கள்? எஃப் ஆஃப் ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எதுக்கு டிட்டர்மினன்ட் கேட்டாங்க, இந்த ஐ பிளஸ் ஏ பவர் 2022 இதுக்கு தானே கேட்டாங்க. இதை எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கங்க. லெட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஏ பவர் 2022. இப்போ இங்கே எஃப் ஆஃப் லேம்டா என்ன ஆகும் சொல்லுங்கள்? லேம்டாங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதை கொடுக்கும்போது என்னாகும், இங்கே ஐ வந்து 1 ஆகிடும். ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து லேம்டா வந்துடும், கரெக்டாக ஏ பிளஸில் லேம்டா கொடுக்குறேன், அப்போ இங்கே லேம்டா வருது, லேம்டா பவர் 2022. பட் நம்ம இங்கே 1 தான் போடணும், என்ன ரீசன் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அப்போது எஃப் ஆஃப் 1 என்ன வரும், 1 பிளஸ் இங்கே லேம்டா இருக்கிற இடத்துல 1 கொடுக்குறேன், 1 பவர் 2022. 1 பவர் எதுவாக இருந்தாலும் 1 தான் இல்லையா, அப்போது 1 பிளஸ் இதுவும் 1 தான், 1 பிளஸ் 1 2, ரைட். இப்போ எஃப் ஆஃப் 0 என்ன வரும் சொல்லுங்கள். சேம் இதுலேயே நான் உள்ள லேம்டாவுக்கு 0 கொடுக்குறேன். இப்போ 1 பிளஸ் 0 பவர் 2022 இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 0 பவர் எதுவாக இருந்தாலும் 0, ஸோ 1 பிளஸ் 0 1. அடுத்தது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கவே 1 கொடுக்குறேன், சேம் தான், 1 பிளஸ் 1 பவர் 2022 இஸ் ஈக்குவல் டு சேம் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2, சரிங்களா? ஓகே சார், எஃப் ஆஃப் ஏ இது எடுத்துக்கிட்டிங்க ரைட்டு, எஃப் ஆஃப் லேம்டா இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு வேல்யூவும் கொடுத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க இங்கே பாருங்களேன், அப்போது தெளிவாக இந்த 2, 1, 2 இருக்குல்ல, 2, 1, and 2 ஆர் ஈகன் வேல்யூஸ் ஆஃப்
ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, கரெக்டுங்களா? ஏன்னா பாருங்கள், 101 வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவாக இருந்தால் எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன் இருக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன், இது மூணும் ஈகன் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏவாக இருக்கும். ஆக்சுவலாக எஃப் ஆஃப் ஒன்றுன்னா என்னன்னு கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம், அவ்வளோதான். எஃப் ஆஃப் ஜீரோன்னா ஒன்று, எஃப் ஆஃப் ஒன்றுனா டூ. அப்போது இந்த எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன் ஆர் ஈகன் வேல்யூஸ் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் ஏ, ரைட்? அப்போது இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் ஏ, இதனுடைய ஈகன் வேல்யூஸ் இந்த மூணுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. அப்போ எஃப் ஆஃப் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் தானே? ஆமாம். எது? ஐ ப்ளஸ் ஏ பவர் 2022 இருக்குல்ல, இதனோட ஐகன் வேல்யூஸ் தான் இதெல்லாம். சார் சரிங்க சார், இப்போ கொடுத்துருக்குற இந்த மேட்ரிக்ஸுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஐகன் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நமக்கு வேணும், ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2022, இதுக்கு தானே கேட்குறாங்க டிட்டர்மினன்ட். ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னா நாம் தான் கண்டுபிடிச்சோம். ஏவோட ஐகன் வேல்யூஸ் கொடுத்ததுனால இந்த ஐ ப்ளஸ் ஏ பவர் 2022 ஐகன் வேல்யூஸ் நாமளாக கண்டுபிடிச்சோம் மூணும். இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கேட்குறாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈகன் வேல்யூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ப்ராடக்ட் தான் டிட்டர்மினன்ட். ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ ப்ளஸ் ஏ பவர் 2022 இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈகன் வேல்யூஸ். இட்ஸ் ஈகன் வேல்யூஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஈகன் வேல்யூஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ஏ பவர் 2022. ஓகே, ப்ராடக்ட் பண்ணால் போதும் எதனு இதனோட ஈகன் வேல்யூஸை. அப்போ இதனோட ஈகன் வேல்யூஸ் என்னென்ன? இப்போ தானே சொன்னேன் 212, அப்படியே ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? 2 × 1 × 2, அப்போ 4. அப்போ பாருங்கள், இந்த இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வந்து 4ங்க. இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ரொம்ப ஈஸி இல்லை? ஒன்றும் இல்லை, லேம்டான்றது ஏவோட ஐகன் வேல்யூவாக இருந்தால் எஃப் ஆஃப் லேம்டான்றது எஃப் ஆஃப் ஏவோட ஐகன் வேல்யூவாக இருக்கும். 101 வந்து ஏவோட ஐகன் வேல்யூஸாக இருந்தால் எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன்லாம் எஃப் ஆஃப் ஏவோட ஐகன் வேல்யூவாக இருக்கும். இங்கே எஃப் ஆஃப் ஏ என்னன்னா கொடுத்துருக்குற நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மின் கேட்குறீங்க அதை நான் எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். பர்டிகுலர் ஒரு ஐகன் வேல்யூ போட்டால் என்ன ஆகும்னா இந்த ஐ 1 ஆகிடும். இங்கே தான் ஏன் 1 ஆகுதுன்னு கேட்டேன். ஐ தானே நம்ம போடணும், ஏன் 1னு எழுதணும்? இங்கே அந்த லேம்டா யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கும்போது இந்த ஐ 1 ஆகும், கரெக்டாக அந்த கொடுக்குற வேல்யூ ஏ பிளேஸ்லேயும் வந்து உட்காருது, ரைட்? ஒய், சரி. இப்போ லேம்டாவுக்கு 1 கொடுக்குறேன், இந்த வேல்யூ கிடைக்குது. 0 கொடுக்குறேன், 1 கிடைக்குது. 1 கொடுக்குறேன், மீண்டும் 2 கிடைக்குது. அப்போ இந்த இதான் எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஒன், இந்த இது மூணும் ஈகன் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. சார் எஃப் ஆஃப் ஏ என்ன என்ன? நான் மேலே சொன்னேனே, இதான் எஃப் ஆஃப் ஏ. ஓகே, அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஈகன் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன் வேணும்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும், அந்த ஈகன் வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணிட்டால் அந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள், ரைட்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. நாங்கள் என்ன தான் வீடியோ கொடுக்குறது நீங்கள் பார்த்துட்டே வந்தாலும் உங்கள் கையிலன்னு ஒரு புக்கு நாங்கள் ரெடி பண்ணதை கொடுத்து படிக்க வச்சா தான் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ஃபுல்லாக வாங்கி எங்கள்கிட்ட இருக்கிற எது இருந்தாலும் ரெடி பண்ணுறதையும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ ரெடியாக இருக்கிறத வாங்கி நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க. நான் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க 8778084541 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன் செட்டு குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் காலேஜ் டிஆர்வி அசால்ட்டாக அடிப்பீங்க. சிஎஸ்ஆரும் விடாதீங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை கால்ஃபர் வந்துக்கிட்டே தான் இருக்குது, எழுதி பாஸ் பண்ணுங்கள். சார் இப்போ இந்த சால்வ் பண்ணுற இந்த ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. மொத்தம் ஒரு 3 செட்டு அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். இதை வந்து இதை மட்டும் இந்த சால்வ் பண்ணுறதை மட்டும் பிடிஎஃபை நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.